உக்கடத்தில் உள்ள கழிவுகள் சுத்திகரிப்பு நிலையத்தால் மக்களுக்கு பாதிப்பு. மாவட்ட ஆட்சியரிடம் பகுதி மக்கள் மனு. கோவை மாநகராட்சி உக்கடம் புல்லுக்காடு பகுதியில் கழிவுகள் சுத்திகரிப்பு நிலையம் செயல்பட்டு வருகிறது. அப்பகுதியில் சேகரிக்கப்படும் கழிவுகள் பெரும்பாலும் அங்கு அனுப்பப்பட்டு பிரித்து எடுக்கப்படும். இந்நிலையில் அந்த நிலையத்தில் முறையாக பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதில்லை. இதனால் துர்நாற்றம் வீசி பல்வேறு நோய்கள் உடல் உபாதைகள் வருவதாகவும் கூறி அதன் அருகில் வசிக்கும் அன்பு நகர் பகுதி மக்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்தனர். மனு அளிப்பதற்கு பெண்கள், குழந்தைகள் உட்பட சுமார் 100க்கும் மேற்பட்டோர் திரண்டு வந்திருந்தனர். வழக்கமாக மக்கள் குறை தீர்ப்பு நாள் கூட்டத்தில் மனு அளிப்பதற்கு அதிகபட்சம் ஒரு மனுவிற்கு 3 அல்லது 5 பேர் மட்டுமே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் அனுமதிக்கப்படும் நிலையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்ததால் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி வழக்கமான நடைமுறைகளை எடுத்துரைத்தனர். இந்நிலையில் அப்பகுதி மக்கள் தாங்கள் அனைவரையும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் அனுமதிக்க வேண்டும் என காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் மூடப்பட்டது. தொடர்ந்தும் அப்பகுதி மக்கள் தங்களை அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. பின்னர் நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பின்னர் காவல்துறையினரின் சமரச பேச்சுவார்த்தைக்கு கட்டுப்பட்டு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் மனு அளிப்பதற்கு சென்றனர். இதனிடையே மனு அளிக்க வந்த பெண்கள் அப்பகுதியில் சேகரிக்கப்பட்ட குப்பைகளை கையில் ஏந்தியபடி கழிவுகள் சுத்திகரிப்பு நிலையம் முறையாக பராமரிக்கப்படாததாலும் குப்பைகள் அகற்றப்படாததாலும் குழந்தைகள் முதியவர்களுக்கு ஏற்படும் நோய்கள், உடல் உபாதைகள் குறித்து எடுத்துரைத்தனர். இச்சம்பவத்தால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பரபரப்பான சூழல் நிலவியது. இதுகுறித்து பேட்டியளித்த அப்பகுதி மக்கள், அலைக்கும் நான் அன்பு நகர் சவுத்து உக்கடத்திலிருந்து வரேன். கடந்த 20 வருஷமா நான் அங்கே இருக்கிறேன். அங்கே வந்துட்டு ரொம்ப இப்போ ஒரு 4-5 வருஷமா அந்த குப்பை கிடங்கு வந்துட்டு ரொம்ப அசிங்கமா டன் கணக்கில் குப்பையில் கொண்டு போட்டு பிரிக்கிறேங்கிற பேரை சொல்லிட்டு வந்து குப்பையிலாம் அரைச்சு அந்த ஸ்மெல்லு ரொம்ப தாங்க முடியல. குழந்தைகளுக்கு ரொம்ப பாதிக்குது. பெரியவங்க கடந்த 6-7 வருஷமாகவே ரொம்ப நோய்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறக்கே சரியா இருக்கு. சம்பாதிக்கிற காசை ஃபுல்லாக டாக்டர்கிட்ட கொடுத்து டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா ஒன்னா அந்த இடத்துக்கு காலி ஆகுங்க, ஏன்னா அந்த மண்ணும் தண்ணியும் சரியில்லை. ஊரில் இருக்கிற அத்தனை கழிவு நீரில் கொண்டு ஊற்றி எங்களுக்கு வந்துட்டு இந்த உப்பு தண்ணி அதுக்கு பேர் போர் தண்ணி ஃபுல்லு மாஸ் ஆயிருச்சு. அந்த தண்ணி எங்களுக்கு யூஸ் பண்ணால் உடம்புல இருக்கிற ஸ்கின்னில் இருக்கிற தோலெல்லாம் உரியுது. கட்ட கட்ட வியாதியை வருது. எங்களால் அங்கே இருக்கவே முடியல. சாயந்தரமானால் ஒன்று அரைக்கிறேங்கிற பேரில் நாத்தம் தாங்க முடியல. ஸ்மார்ட் சிட்டிங்கிறாங்க. அதாவது டவுன்லேருந்து 2 கிலோமீட்டர் தான் முன்னாடி இருக்குது. அதுவே சுத்தம் பண்ண முடியல. நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம். வாழ்வாதாரம் எங்களுக்கு எப்படி அங்கே இருக்குதுன்னு தெரியல. குழந்தை குட்டிகளை வச்சுட்டு வயசானவங்க இனி மழை வந்துருச்சுன்னா தாங்க முடியல. அதனால் இந்த கலெக்டர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். எத்தனையோ தடவை இவர்கிட்ட கொடுத்துட்ருக்குறோம். எங்கள் கவுன்சிலர் கபீர் பாய்கிட்ட கொடுத்துனாங்க. அதுக்கப்புறம் கார்பரேஷனில் ஒரு 2 வருஷமாக கொடுத்துட்ருக்கோம். யாரும் எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் யாரும் வந்து யாராவது உங்கள் ஆளுகளை அனுப்பிச்சி வச்சு பேட்டி பாருங்கள். நாங்கள் போய் சொல்கிறோமா இல்லை உண்மை சொல்கிறோமா? குப்பையில் கொண்டு போட்டுடுறாங்க. அது வந்துட்டு நாங்கள் இருக்கிறக்கே வழி இல்லை. நைட்டானா நாயக தொந்தரவு. குழந்தைகளை ஸ்கூல் கூட முடியல, டியூஷன் கூட முடியல. காலைல ஃபஜருக்கு எந்திரிச்சு போனால் இன்றைக்கி காலையில் கூட 2 குழந்தைகள நாய் கடிச்சிருச்சு. துரத்து துரத்தி கிடைக்கிது. எங்கள் ஏரியா கொஞ்சம் பார்த்து கொடுங்க. எங்களுக்கு எங்கள் தாங்க முடியாமல் எங்கள் மக்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பேட்டி கொடுக்குறோம். எங்களுக்கு உதவி பண்ணுங்க. ஸ்கின் அலர்ஜிங்க, ஆஸ்மா ப்ராப்ளம், அது மாதிரி சொறி அதிகமா வருதுங்க. மூச்சு திணறல், கால் வீங்கிருது. ஆமா, நாங்க மக்கள் தண்ணி வரி கட்டுறோம், வீட்டு வரி கட்டுறோம், எல்லாமே கட்டுறோம். ஆனா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்க வந்து சரியா சுகாதாரம் இல்லை எங்களுக்கு. எங்க கவுன்சிலர் கபீர் பாய்ட்ட பல தடவை சொல்லிட்டு பல தடவை அவரு வந்து பாத்துட்டாரு. ஆனா எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேங்கிறாரு. எங்களுக்கு யாரும் உதவலைங்கிறனாலதான் நாங்க இங்க வந்து வந்திருக்கிறோம். நாங்க கூட்டமைப்பின் தலைவர் உக்கடம் புல்லுக்காடு அன்பு நகர் பகுதியில் குப்பை தரம் பிரிக்கிறோம் என்ற பெயரில் கோவை மாநகரம் முழுவதும் இருக்கிற குப்பைகளை கொண்டு வந்து அங்கே லோடு லோடாக கொட்டப்படுகிறது. 1 நிமிடத்திற்கு 120 வாகனம் வருகிறது. அந்த வாகனம் வந்து செல்வதற்கு கூட சாலை வசதி சரியாக கிடையாது. சுமார் 12,000 மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுகிறது. அதில் 12,500 மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். 2,500க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்குது. அங்கே இருந்து தினந்தோறும் மக்கள் புகார் அளித்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை ஒரு அதிகாரி கூட, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட இதுவரை அந்த மக்களை வந்து பார்க்கவில்லை. ஆனால் தேர்தலுக்கு தேர்தல் அந்த மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். அங்கே இருந்து வருகிற துர்வாடை, அங்கே இருந்து வருகிற பாக்டீரியாக்கள், கிருமிகளால் நிறைய மக்களுக்கு கால்களிலே கொப்பளங்கள் வந்து ஆப்ரேஷன் செய்து 6 பேர் படுத்திருக்கிறார்கள். ஆஸ்மா நோயாளிகள் 55 பேர் இருக்கிறார்கள். ஆஸ்மா நோயாளிகள், நுரையீரல் பிரச்சனை உரியவர்கள் 6 பேர் இருக்கிறார்கள். நுரையீரல் பிரச்சனை, குழந்தைகள், பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய குழந்தைகள் அந்த கொப்பளங்களோடையே பள்ளிக்கூடத்துக்கு செல்கிறார்கள். அவர்களை அழைத்து வந்திருக்கிறோம் நாங்கள்.
கால்களிலே சொறி சிறங்காக கிடக்கிறார்கள். நாங்கள் பல நாட்கள் கோரிக்கை வைத்தோம். இதற்கு முன்னால் இருந்த மாநகராட்சி ஆணையாளரிடத்தில் கோரிக்கை வைத்தோம், எந்த நிவாரணமும் இல்லை. மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் சொல்கிறோம், எந்த நிவாரணமும் இல்லை. இனி நாங்கள் அங்கே இருந்து காலி பண்ணுவதுதான் ஒரு அடுத்த எங்களுடைய வழியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பல முறை கோரிக்கை வைக்கிறார்கள். ஒரு முறை கூட சாலை வசதி கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது, அடிப்படை ஸ்ட்ரீட் லைட்டு போட்டு 110 நாள் ஆச்சு, இதுவரைக்கும் அந்த ஸ்ட்ரீட் லைட் ஆன் பண்ணலை. அந்த ஸ்ட்ரீட் லைட்டு போட்டு போயிருக்காங்களே தவிர ராணா குழுமோ ஸ்ட்ரீட் லைட்டை போட்டுட்டு போயிருக்காங்க இந்த ஆட்சியில். ஆனால் 110 நாட்களுக்கு மேலாக இன்னும் அந்த கனெக்ஷன் கொடுக்கல. எப்படி அந்த இருட்டில் மக்கள் வாழுவாங்க? அதே மாதிரி புகை, அங்கே இருந்து வரக்கூடிய கழிவு நீரிலிருந்து மண்ணை எடுத்து எரித்து தங்கம் எடுக்கிறார்களாம். அது ஒரு 20 பேர் கொண்ட மாஃபியா கும்பல் அதை செய்து வருகிறது. குடி தண்ணீர் மாசுபட்டிருக்கிறது, நிலத்தடி நீர் மாசுபட்டிருக்கிறது, அந்த குடி தண்ணீர் சாக்கடை கலந்து வருகிறது. இதெல்லாம் நான் சொல்லுவது சத்தியமான உண்மை. நீங்கள் அனைவரும், பத்திரிகையாளர் அனைவரும் வந்து பார்க்கலாம். இது மக்களாட்சி என்று சொல்லுகிறார் தமிழக முதலமைச்சர், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அவருக்கு தான் வாக்களித்தோம். ஏன் மக்களாட்சியில் மக்களை பார்ப்பது கிடையாது? இந்த மாவட்டத்திற்கான அமைச்சர் யார்? நாங்கள் யாரிடத்தில் கோரிக்கை வைப்பது? பாராமுகமாக இருப்பார்கள். அதே மாதிரி போர், நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருக்கிறது, இன்று வரையில் எந்த நிவாரணமும் இல்லை. குப்பை லோடு லோடாக போய் கொண்டிருக்கிறது. கோவை மாவட்டம் முழுவதும் இருக்கிற கழிவு நீர் சுத்திகரிக்கப்படுகிறது சொல்கிறார்கள். இரவு நேரத்தில் சுத்திகரிக்காமல் வெளியே அனுப்புகிறாங்க, பகலில் சுத்திகரிக்கிறாங்க. இந்த கொடுமைகளை தாங்கி மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்க வந்தால் இந்த கேட்டுக்கு உள்ளே அனுமதிக்க மாட்டோம், ரோட்டிலே நில்லுங்கள் என்று சொல்கிறார்கள். இது நாங்கள் மக்களாட்சி நாட்டிலே தான் வாழுகிறோமா? இது ஒரு ஜனநாயக தேசம், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, இது தத்துவம், தமிழ்நாட்டுடைய தத்துவம். இதெல்லாம் மீறப்படுகிறது. நாங்கள் யாரிடத்திலே சொல்லுவோம், எப்படி வாழுவோம் என்கிற இந்த கோரிக்கையை தாங்கி மாவட்ட ஆட்சித்தலைவரத்தில் இப்பொழுது மனு கொடுக்கிறோம். மதியம் 3 மணிக்கு மாநகராட்சியினுடைய ஆணையாளரை சந்திக்கிறோம். நன்றி.